ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே மத்தேயுவின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-லிருந்து 16 வசனங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-லிருந்து 16 வசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 31. இந்த தலைப்பின் கீழாக நம் அநேக வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை அவர் அறிந்திருந்து அவர் வாழ்ந்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல தூர பார்வை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை அறிந்து வாழ்ந்தார். நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவைப் போல எதிர்காலத்தை தூர பார்வை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்காலத்தை அறிந்திருந்து அவர் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள இருந்த அந்த மனுஷன், தேவன் கொடுத்த மகா பிரதானமான கட்டளைகளெல்லாம் தமது ஜனங்களை தந்து 25 லட்சத்திற்கும் மேலாக தமது ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு மகிமையாய் நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால், எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேலே நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிசயமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக அவர் வாழும் பொழுது, மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3-ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய செல்லப்பிள்ளையாய் பிதாவினுடைய வலது பரிசுத்தில் விட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் எவ்வளவு உபத்திரவங்களை பட்டார், அவர் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார், அவர் எவ்வளவு பாடுகளை பட்டார் என்று நம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது எதிர்காலத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். தேவனுடைய மனிதனாகிய மோசேயும் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்வனுடைய குமாரத்தி, அவள் ஒரு செல்ல பிள்ளையா, எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்து எல்லா விதத்திலையும் அவர் வல்லவராய் இருந்த அவர் இங்கு தம்முடைய ஜனங்களுக்காக அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மீது அவன் என்னவாக இருந்தான் என்றால் நோக்கமாயிருந்தான். இனி வரக்கூடிய பலன், இனி வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகள் மீது அவர் என்னவாக இருந்தார் என்றால் நோக்கமாக இருந்தார். எப்படி இருந்தார் அவர், எப்படி இருந்தார், இனி வரக்கூடிய பலன் மீதெல்லாம் நோக்கமாக இருந்தார். உங்களுக்கு எந்த பலன் வேண்டும், உங்களுக்கு எந்த வல்லமை வேண்டும், உங்களுக்கு எந்த மகிமை வேண்டும், உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை வேண்டும் என்பதை நம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் வாழ்ந்து வந்ததான அந்த வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் என்ன செஞ்சாரு,
அவர் அது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. கொஞ்ச நஞ்சல்ல அவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நாம் அப்படியாக வாழ முடியுமா? பல நேரங்களிலே வாழ முடியவில்லை. பல நேரங்களிலே விட்டு ஓடிடுறோம். பல நேரங்களிலே தூர போய் நிற்கிறோம். பல நேரங்களிலே பின்னாடி போயிடுறோம். பல நேரங்களிலே முன்னாடி வர மாதிரி வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அழகாக அவர் எதிர்காலத்தை இந்த பூமியில் உள்ளவர்களை பார்த்து நன்காக அவர் அறிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் நம்மை நிச்சயமாகவே பகைக்கும் என்று நினைத்து வாழ வேண்டும். உலகம் நம்மளை சொல்லுங்க, உலகம் நம்மை பகைக்கும் என்று நினைத்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் பகைத்ததா? அவர் வாழ்ந்தாரா இல்லையா? தேவனுடைய பிரமாணங்களை அவர் செய்து முடித்தாரா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? இல்லை உலகம் இவங்களுக்கு நம்மளை பழகச்சிடும், இல்லைல்ல ஊரோடு கூட நம்ம என்ன செஞ்சணும், ஒத்து தான் வாழணும், குடும்பத்தோடு சில விஷயங்களில் ஒத்து தான் வாழணும், உறவினர்களோடு என்ன பண்ணணும், ஒத்து தான் வாழணும். எப்படி அது வந்து நாங்கள் அவங்க நம்மளை பகைச்சாலும் அவங்க நம்மளை பகைத்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைத்து எப்பொழுதுமே வாழ வேண்டும். நாம் மரிக்க வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். யாருக்காவது மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாத்தா பாட்டி பெற்றோர்கள் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க பிள்ளைங்க மரணமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் நிச்சயமா சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை முன்பதாக வைத்து கொண்டு அந்த எண்ணத்தோடவே அவர் என்ன செய்தார் என்றால் வாழ்ந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு அவரை போல நாம் இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம யாரு? அதனால தான் நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? இயேசு கிறிஸ்து யாருடைய பிள்ளை? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நாம் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போலவே எதிர்காலத்தை அறிந்து வாழ வேண்டும். நமக்கு மரணமே வந்தாலும் அந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். நமக்கு நிலைவரமான வீடும் இல்லை, உறவும் இல்லை, பொக்கிஷமும் இல்லை, அந்த எண்ணத்தோடு நம்ம வாழணும். என்ன இல்லை? வீடு கிடையாது. வீடு இருக்குமா? உறவுகள், பொக்கிஷம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அறிந்து அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் வீடுகள், உறவுகள், பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது ஒரு பக்கம் தேவை. ஆனாலும் எந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும்? எந்த எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை கண்டு அந்த உணர்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும். எதிர்காலத்தை கண்டு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? உணர்வு இருக்கணும். அப்பா இதுதான் என்னுடைய எதிர்காலம், நான் மரித்தாலும் நான் என்ன செய்வேன், பரலோகத்துக்கு போவேன். நான் எங்கே போவேன்? யாரெல்லாம் பரலோகம் போவீங்க கை தூக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. கை தூக்குவீங்களா கை தூக்க மாட்டீங்களா? பரலோகம் போயிடுவோம் நம்மளாம். நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம்ல பா. எல்லாருடைய முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் எங்கே போவோம்? பரலோகம் என்ன செஞ்சிருவோம்? பரலோகம் போயிடுமா? இயேசு கிறிஸ்துவை போல அவர் அது எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். நான் மரித்தால் நிச்சயமாகவே நாம் பரலோகம் போவோம் என்கிற உணர்வு, அந்த எதிர்காலத்தை கரித்த காரியங்களை குறித்த அந்த உணர்வு எப்பொழுதும் வாழ வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:35 வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன கண்கள் இருக்க வேண்டும் என்றால் விசுவாச கண்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எதிர்காலத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மகிமையை நாம் நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:35 வாசிக்கும் பொழுது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா?
இது வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 4 மாசம் இருக்குது, 3 மாசம் இருக்குது, 2 மாசம் இருக்குது. இது சீக்கிரத்துல இதை என்ன செஞ்சலாம், அறுத்துடலாம். இது நல்லா விளைஞ்சு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதே. எத்தனை பேருக்கு விசுவாச கண்கள் இருக்கிறது? பரலோகம் போயிடுவோம் என்கிற விசுவாச கண்கள் இருக்கிறதா? தேவ மகிமையை நாம பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியதான இந்த உலகத்திலே ஆபத்து இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறாங்க, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறாங்க, ஆபத்து இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்ததான மகிமையான வாய்ப்புகளை அவர் அழகாக செய்து அவர் எங்கே கடந்து சென்றிருக்கிறார் என்றால் உன்னதத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். நம்மையும் அவர் என்ன செய்ய போகிறார் என்றால் கொண்டு சேர்க்க போகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் அவர் கொடுத்ததான பிரதானமான கட்டளையை நாம் வாரம் தவறாமல் இதிலே நாம் பங்கு பெற்று கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது எதிர்காலத்தை அறிந்திருந்து அவர் வாழ்ந்தார். அதே போல நாமும் இதுதான் நம்முடைய லைஃப், இதுதான் நமக்கு என்று இயேசு கிறிஸ்துவை போல அறிந்து நாம் வாழ வேண்டும். உலகத்தோடு கூட உலக பிள்ளைகளைப் போல இல்லாதபடிக்கு நாம் தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 16 வசனங்களை இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து வாழ்ந்ததுக்குரிய காரியங்களை சில வசனங்களை நாம் இன்றைக்கு படித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரை அவர் எருசலேமுக்கு சபிமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்வேக்கே வந்தபோது உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு ஏதாகினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகள் அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதை மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை 2 பேரை என்ன செய்கிறார் என்றால் கிராமத்துக்கு அனுப்புகிறார். அங்கு ஒரு கழுதியை அதனோடு கூட ஒரு குட்டியும் கண்டிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு ஏதாகினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த கழுதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏழை நாடோடி மக்கள் கழுதைகளை தங்களை முக்கியமாக வைத்திருந்தார்கள். ஒரு அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க குதிரையில் சவாரி செய்வாங்க. ஆனால் சவாரி செய்வதற்கு ஏற்ற எது என்றால் கழுதை தான். அந்த கிராமத்திற்கு அனுப்பக்கூடிய காரணம் என்னவென்றால் அந்த கிராமத்திற்குள்ள ஒரு சில எண்ணங்கள் இருக்கிறது அவர்களுக்குள்ளாக. அதனால தான் அந்த கிராமத்திற்கு போகும்படியாக இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருந்தார். போன சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கழுதையும் அதனுடைய குட்டியையும் என்ன செய்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தீர்க்க தரிசிகனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்க முடியும்.
கழுதை என்பது தீர்க்கதரிசியின் வாகனமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியின் வாகனமாக இருக்கிறது. கழுதை என்பது தீர்க்கதரிசியின் வாகனம். பிழையானு ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாடிலே. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு எதில் போனார்? ஏரோப்ளைனில் போனார். காரில் போனாரா? எதில் போனார்? அவர் கழுதலை போனார். தீர்க்கதரிசிகள் உடைய வாகனங்கள் கழுதையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை நாம் படிக்க முடியும். அந்த தீர்க்கதரிசி என்கிற நிறைவேறும்படியாக, தீர்க்கதரிசனுடைய வசனங்களை நிறைவேற்றும்படியாக அந்த வசனங்களை அந்த கிராமத்திற்கு தன்னுடைய சீடர்களை அனுப்பி அந்த கழுதை என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு அற்பமான மிருகத்தை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் முதலாவது அவர் தெரிந்து கொள்கிறார். என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் பார்க்கும் பொழுது, இங்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18-23 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு யாராக இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலமாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாருகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தில் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஏற்றபடி எப்படி எனில், தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறைப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அற்பமானதை என்ன செய்கிறார் என்றால், மற்றவங்களுடைய பார்வைக்கெல்லாம், அந்த உலகத்தினுடைய பார்வைக்கெல்லாம் பைத்தியமாயிருந்ததான நம்மை, அற்பமாயிருந்ததான நம்மை இயேசு கிறிஸ்து எப்படி கழுதை அவர் தெரிந்து கொண்டாரோ, இன்றைக்கு நம்மையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அற்பமான நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:13 அந்த சபிக்கப்பட்ட சிலுவையை கிறிஸ்து நம்மை இரட்சிக்க என்னவாக இருந்ததென்றால், அவர் அதன் மூலமாக நம்மை தெரிந்து கொண்டார். சபிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வு, நம்மெல்லாம் யார் என்றால் புறஜாதியாக இருந்தோம். சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னவாக இருக்கிறது என்றால் தேவ பலமாய் இருக்கிறது. ஆஹா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காய், என்னுடைய அக்கிரமத்திற்காய், என்னுடைய மீறுதலுக்காய், என்னுடைய வியாதிகளுக்காய், என்னுடைய நோய்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் சிலுவையிலே அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்காகவா? என் பாவத்துக்காகவா? என் குடும்பத்தில் உள்ளவங்க கூட இதை செய்யலையே, என் சொந்த பந்தம் செய்யலையே, என் கணவன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் கூட செய்யலையே, என் பாவத்துக்காக எந்த தெய்வம் செய்யலையே, நான் இதுவரைக்கும் வணங்கி வந்ததான தெய்வம் கூட செய்யவில்லை, டேய் உன் உயிரை எடுத்துட வேண்டா அப்படின்னு சொல்லுகிற கூடிய தெய்வம் இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, நான் உனக்காக என்ன கொடுக்கிறேன் என்றால் உயிரை கொடுக்கிறேன். என்ன கொடுக்குறேன்? ஏதாவது உயிரை கொடுக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிரை எடுத்துடுவேன் என்று சொல்கிற விஷயத்திலே உயிரை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது. நம்மை எவ்வளவு மகிமையான ஒரு
தேவாதி தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எவ்வளவு அழகாக அவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை வாசிக்கும் பொழுது மனிதனுடைய பார்வையிலே அற்பமாய் இருந்ததான சகையவை தேவன் என்ன செய்தார் என்றால் தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் தெரிந்து கொள்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1 அதனுடைய 10 வசனங்களை வரையும் வாசிக்கும் பொழுது அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசரனுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்க வேண்டும், இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற அந்த உள்ளுக்குள்ள வரும் பொழுது இயேசுவை பார்க்கணும் என்ற ஒரு ஆவல் வரும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் சகையே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டில் நான் என்ன செய்யணும் தங்கணும். உன் வீட்டுக்கு என்ன வந்தது, என்ன வந்தது, உன் வீட்டுக்கு விடுதலை வந்தது, உன் வீட்டுக்கு மீட்பு வந்தது, உன் வீட்டுக்கு என்ன வந்தது என்றால் ரட்சிப்பு வந்தது. 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஊராருடைய எண்ணங்கள் அந்த ஊராருடைய குணங்கள் எப்பேற்பட்டதாக இருந்ததென்றால் அதை கண்ட யாவரும் இவன் எப்படிப்பட்ட மனுஷன், இவன் எப்படிப்பட்ட மனுஷன், இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நாமெல்லாம் பாவியான மனுஷன், இவெல்லாம் பாவி, இவெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவன், இவெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவன், இவெல்லாம் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை, இவன் ரொம்ப அற்பமானவன், இவன் ரொம்ப ஏழை, நம்முடைய வசதிக்கேத்த ஆளு கிடையாது, நம்முடைய சொந்தக்காரன் சொல்லிக்கிறதுக்கு இவன் கிடையாது, எனக்கு இணையாக சொல்லிக்கிறதுக்கு இவன் யார் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற இடத்திலே அற்பமானவைகளை இயேசு என்ன செய்தார் என்றால் தெரிந்து கொண்டார். அற்பமான இந்த உலகத்தின் பார்வையிலே பாவியாக இருந்ததான சகையை இயேசு என்ன செய்கிறார் என்றால் தெரிந்து கொண்டு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, நான் ரொம்ப பரிசுத்தங்க, நான் எப்படிப்பட்டவங்க, நான் ரொம்ப பரிசுத்தம், நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் எப்பவும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், அவங்கெல்லாம் பாவி, நான் பரிசுத்தமானு சொல்லி கொண்டிருக்கிற இடத்திலே இந்த உலகம் அப்படிதான் சகையை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது, என்ன வந்தது, அவனுடைய குணங்களை பார்க்கிறார், அவனுடைய எண்ணங்களை பார்க்கிறார், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை என்னை இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் நம்மளை வேற மாதிரி பார்த்துருப்பாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் வேற மாதிரி பார்த்துருக்கோம், நம்மளுக்கு பக்கத்தில் எதிர்க்க இருக்கிறவங்க வேற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு நம்மளை எப்படி பார்க்கிறார் என்றால் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இங்கே ஒரு பெண்மணியை இந்த உலகம் இப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை அப்படி பார்த்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்காமல் அந்த பெண்ணை என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கு உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு பெண்ணானவளை நாம் பார்க்க முடியும். அவரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கிறவர்கள்லாம் சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் ஓயாம குற்றம் சுமத்து கொண்டே இருந்தார்கள். 7 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேலே முதலாவது என்ன செய்ய வேண்டும், கல்லேறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, பார்த்தீங்களா, அவங்களுடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நீ ரொம்ப மோசமானவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ அயோக்கியன் அப்படின்னு எவ்வளவு என்ன சொன்னாலும் இயேசு என்ன சொல்கிறார் என்றால் உங்ககிட்ட பாவம் இல்லைனா, என்ன இல்லைனா,
உங்களிடத்திலே பாவம் இல்லை என்றால் முதலாவது இவள் மேலே என்ன செய்ய கல்லெறிந்து கொள்ளுங்க என்று சொல்லுவதை பார்க்க முடியும். ஓயாம ஓயாம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாயாலே சொல்லியிருக்கக்கூடும், எதுக்கு தான் நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்துப்போ, எதுக்கு தான் இவெல்லாம் உயிரோடு இருக்கிறான், எத்தனை ரவடி, எத்தனை மோசமானவங்க, எத்தனை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களில் விரோதமாக இருக்கிறவங்களாம் நம்ம நினைக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுகிறார், உங்களிடத்தில் பாவம் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய முதலாவது கல்லேடுங்க. தங்களுடைய மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர், அங்கே பாருங்க பெரியோர்லேருந்து சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க அந்த இடத்துல. சின்ன பசங்க கூட என்ன எப்படி இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. அதானே வேதம் சொல்கிறது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியவங்களும் பாவம் இருக்கிறது, சின்ன பிள்ளைங்ககிட்ட என்ன இருக்கிறது, பாவம் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த உலகத்திலே தேவாதி தேவன் நம்மளை தெரிந்திருக்க கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மகிமையானது, அற்பமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய பார்வையிலே அற்பமாய் இவன் பாவி என்று சொல்கிற இடத்திலே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவள், இவ வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவ, இவ வந்து கடங்காட்சி, இவ வந்து வியாதி உள்ளவ, இவ வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவ அப்படின்னு அந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் புறக்கணித்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு என்ன என்ன செய்திருக்கிறார், என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். இயேசு என்ன செய்திருக்கிறார், என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். கீழே அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது 10 வசனத்திலே இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உங்கள் மேலே குற்றம் சாற்றினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்றான். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது என்ன ஒப்பு கொடுக்கல, அவளுக்கு எந்த யாருமே அவர் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கல, ஆக்கணை இதுதான் தீர்ப்பு அவர் சொன்னா போதும், ஆக்கணைக்கு என்ன செய்யல ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த பெண்ணை மன்னித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் மன்னித்திருக்கிறாரு. நம்முடைய பாவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அக்கிரமத்தை நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் நிற்க முடியுமா? ஆனால் இயேசு நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டார். அற்பமாயிருக்கிறவைகளை, புறக்கணிக்கப்பட்டவர்களை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டார். கீழே வேதாகமத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த தண்டனையை கொடுக்காமல் நீ இப்போ இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. நீ இப்போ இனி என்ன செய்யாதே, அது பாவம் தான், ஆனால் என்ன செய்யாதே, இனி செய்யாத, இதுவரைக்கும் நீ செஞ்சிருப்ப, இனி என்ன செய்யாத. இயேசு உங்களை தெரிந்து கொண்டால் இனி நீங்க என்ன செய்யாதீங்க, கேட்கல, இயேசு உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் இனி என்ன செய்யாதீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து அவர் வாழ்ந்தார். அதனாலதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதனாலே நாம இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பெரியோர் தொடங்கி சிறியோர் வட்டம் என்ன செய்திருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறது, எல்லோரும் பாவம் செய்து என்ன செய்திருக்கிறார்கள், தேவ மகிமையை இழந்திருக்கிறார்கள், தேவனுடைய மகிமை காணக்கூடாமல் இருக்கிறார்கள், தேவ ஞானம் இல்லாமல் இருக்கிறது, தேவ வல்லமை இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை அவர் அறிந்ததான காரணம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். ரோமர் 5:8-9 வாசிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில். ரோமர் 5:8-9, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேலே வைத்த அன்பை என்ன பண்றாரு, நம்ம பாவி தான், நம்ம புறக்கணிக்கப்பட்டவங்க தான், நம்ம அற்பமானவங்க தான், நம்ம தூசு தான், நம்ம சாம்பல் தான், நான் ஒன்றுத்துக்கு உதவாத தான், நம்ம குப்பை தான், இந்த மனிதனுடைய பார்வையிலே இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நம்ம பைத்தியங்கள் தான். நம்ம யார் தான், அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டுப்பா பைத்தியங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா அப்படி நம்ம சொன்னாலும், அப்படி என்று சொன்னாலும் நாம் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற. கீழே 8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மளை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. யாருடைய இரத்தத்தினால,
அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றதன் மூலமாக நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். கோப ஆக்கணிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டாரு? இனி கோப ஆக்கணை வந்துடக்கூடாது, இனி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கணை வந்துடக்கூடாது, இனி எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, பாரடைஸ் போக வேண்டும், பரதேசிக்கு போக வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நம் ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்ததான குணம் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்க வேண்டும். இயேசு நம்மை தெரிந்து கொண்டார், அற்பமான நம்மை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டார் என்ற உணர்வு எப்பவுமோ இருக்கணும் நம்முடைய உள்ளுக்குள்ள. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற எண்ணம் எப்பவுமே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயுவின் சுவிசேஷம் 21:12 வாசிக்கும் பொழுது இயேசு வாரம் வாரம் எங்க போவாரு, ஒவ்வொரு நாளும் எங்க போவாரு, அது என்னைக்காவது நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயுவின் சுவிசேஷம் 21:12 போதுமானது. இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து, இரண்டாவது வாக்கியம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 21:1-16 வரை சொன்னேன். இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தை நன்காக அவர் அறிந்து இருந்து வாழ்ந்தார். நாமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இயேசு எங்க போயிருந்தாரு, இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரம் நம்ம எங்க போவோம், யார் தேவனுடைய ஆலயம், நாம தான் யாரு, தேவனுடைய ஆலயம். நாம் இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம், ஒன்றாக இந்த இடத்திலே கூடி அவருடைய நாமத்தை இந்த இடத்திலே சபையாக கூடி மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நியாய பிரமாணத்தின்படி அவர் என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அவர் எங்கே போவார் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிப்பார். என்ன செய்வார், நாம் என்ன பண்ணுவோம், மாதத்தில் 4 வாரம் இல்லை, அது 5 வாரம், வருஷத்துக்கு 52 வாரம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது அவருக்குள்ளாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் யாரை சார்ந்திருந்தார் என்றால், எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருந்தார். பல நேரங்கள் நமக்கு பலவீனம் வந்துடுது, கை கால் வலி வந்துடுது, வயிறு வலி வந்துடுது, தூக்கம் வந்துடுது, படிப்பு வந்துடுது, வேலைகள் வந்துடுது, எல்லாம் ஓகே. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார், நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை அதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும், அதெல்லாம் யாருக்கு தெரியும், அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், அவருக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பழி யார் மேலே போட்டுறது, அவர் மேலே போட்டுறது. இயேசு என்ன பண்ணினார் என்றால், தேவ ஆலயத்துக்கு செல்வதை குறித்ததான எண்ணம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருக்கு இருந்தது. தேவாலயத்துக்கு போனால் அவர் என்ன பண்ணுவார், தேவாலயத்துக்கு போனால் அவர் என்ன பண்ணுவார், தேவாலயத்துக்கு போனால் என்ன பண்ணுவார், போயிட்டு அப்படியே தலையை காட்டிட்டு வந்துடுவார், போனால் பாட்டெல்லாம் பாட மாட்டார், போனால் பைபிள் படிக்க மாட்டார். பைபிள் படிப்பாரா படிக்க மாட்டார், அவர் வேதாகமத்தை வாசித்தாரா இல்லையா. நாம் என்ன பண்ணுவோம், வாசிக்கிறோம், இங்கே புதிய ஏற்பாடுன்னு வாசிக்கிற ஒரு பகுதி இருக்கிறது, 8 மணிக்கு தொழுகைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம். இயேசு என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து எந்த எண்ணங்களோடு கூட இந்த பூமியில இருந்து அவர் வாழ்ந்தார், அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு சினிமா பார்க்க போகணும், ஒரு ட்ரெயினை பிடிக்க போகணும், ஒரு சீரியல் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போலாம் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்ல முடியாது, நானும் ஒவ்வொரு வீடுகளில் பார்த்து அதெல்லாம் பார்க்குறேன். அதில் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக ஆகிடட்டுமே, நிமிஷங்கள் லேட் ஆகிடட்டுமே, பொறுக்க முடியல இல்லை நமக்கு, ஐயோ என்ன யார் ஜெபம் பண்ணுறது, இன்னைக்கு ஜெபம் என்ன, யார் ஜெபம் பண்ணுறது, என்ன இன்னைக்கு பாடலை நாம் பாட வேண்டும், என்ன வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், ஐயோ போயிட்டுருக்கமே தாகம் வர வேண்டும் அல்லவா, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக வாழ்கிறார் அல்லவா, உங்களுடைய விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களை என்ன செய்கிறார் என்றால் வாசம் செய்கிறார் என்று நம்ம வேதாகமத்திலே படிக்கிறோமே. இயேசு என்னை தெரிந்து கொண்டார் அல்லவா, இயேசு தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து, இயேசு எங்க செய்தார், இந்த பூமியிலே வாழும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருந்தது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:49 வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:49 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடைத்தவைகள் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா, என் பிதாவுக்கு அடைத்தவைகள், என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்னதென்று அறியீர்கள். ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் சபைக்கு வரல, ஏன் கூடல அப்படின்னு நமக்கு பல சாக்குகள்லாம் சொல்லும். ஏன்னா ரொம்ப அவசியமாக இருக்கிறது பூமியிலே வாழும் பொழுது. சர்ச்சுக்கு போனால், சபைக்கு போனால், தொழுகைக்கு போனால், இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான சட்டத்திட்டங்களை நிறைவேற்றாத எத்தனையோ பிள்ளைகளை பார்க்க முடியும். ஆனால் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது ஒருத்தர் இவ்விதமாக சொல்கிறார். 122:1 அவர் ஆலயத்துக்கு போகும்போது அவருக்கு எப்படி இருந்தது என்றால், 122:1 நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது, ரொம்ப கோட்டச்சலாக இருந்தது அப்படின்னு இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது, தூக்கம் கிட்ட நெருங்கி கொண்டே இருக்குதுன்னு சொல்லுவோமா, சொப்பனத்தில் சொப்பனம் இருந்துகிட்டே இருக்கிறது, தூக்கம் இருந்துகிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் தண்ணி வரல, கோல்கேட் இல்லை, பேஸ்ட் இல்லை, சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, துணி அயன் பண்ணலை, குளிக்கலை, எத்தனை சாக்கு போக்கு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது, அவருக்கு மட்டும் எப்படி இருக்குதா, நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குது, சபைக்கு வரணும்னா நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாகுது, எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 Samuel 22:7 அந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தால் அங்கு என்ன கேட்கலாம் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். எதை கேட்கலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் என்ன கேட்கலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், தேவனுடைய வசனங்களை கேட்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், எப்படி வாழ வேண்டும் என்பதை கேட்கலாம், எப்படி வாழக்கூடாது என்பதை கேட்கலாம், எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கேட்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன கேட்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். என்ன கேட்கலாம், சத்தத்தை கேட்கலாம். 27:4 சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன். வாசிங்க 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் எதை பார்க்கணும், எந்த மகிமையை பார்க்கணும், எந்த மகிமையை பார்க்கணும், அந்த எண்ணம் இருந்தால் தானே, அந்த சந்தோஷத்தோடு வந்தால் தானே, அந்த மகிழ்ச்சியோடு கூட வந்தால் தானே. வரும்பொழுதே பல வார்த்தைகளை, வேதனைகளையும், கண்ணீரையும், ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டதை வெளியே இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்கே வந்து உக்காந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்புன்னு சொன்னால் கேட்காது. ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்குது, வரும்போது எப்படி வரணும், தாகமாக இன்னைக்கு என்ன வசனம் கொடுக்க போகிறார், இன்னைக்கு என்ன ஊழியக்காரனை கொண்டு நமக்கு என்ன வார்த்தையை தரப்போகிறார், அந்த எண்ணத்தோடு வந்தால் தானே. வரும்பொழுது எந்த எண்ணத்தோடு வருது, இல்லை இல்லை இல்லை, எது சொன்னாலும் எப்படி தான் இருக்கணும், அப்படியே கட்டினமாக தான் இருக்கணும். ரட்சிப்பை குறித்து சொன்னாலும் சரி, ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னாலும் சரி, சபை குறித்ததான காரியங்களை சொன்னாலும் சரி, தொழுகை குறித்து சொன்னாலும் சரி, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னாலும் சரி, விளங்கவே விளங்க மாட்டேங்குது. வேத வசனங்களை இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் என்ன செய்கிறதா, என்ன செய்கிறதா, அப்படியே கொழுந்து விட்டே இருக்குது. அப்பா வசனம் கேட்க 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 எப்படியே இருக்கலாம், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மகிமை நிறைந்த ஒரு இடமாக அந்த தாவீது எவ்வளவு அழகாக பார்க்கிறார் பாருங்க, கீழே வாசிங்க. அவருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராய்ச்சி செய்யணும். கையில் எல்லார் கையிலையும் வேதாகம் இருக்கிறது, எத்தனை பேர் அந்த குறிச்சிக்கிறீங்கன்னு தெரியல,
எத்தனை பேர் அதை நோட் பண்றீங்க தெரியல. இந்த வாரம் கிடைச்ச வசனம் எல்லாம் யூடியூப்ல நமக்கு போடுறோம். ஐயோ வேத பாட வகுப்புக்கு வரலையே, சகோதரி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியலே, இது என்னுடைய குடும்பமாச்சே, என்னுடைய சபையாச்சே. தாகம் இருக்கிறதா? இருக்கிறதா? அந்த உணர்வு இருக்குதா? யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு போகும், நம்ம என்னத்துக்கு போவோம்? ரொம்ப தொலைவில் இருக்கிறோம், வீட்டு வேலை இருக்குது, பிள்ளைங்களை பார்த்துக்கணும். சகோதரர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள், சகோதரிகளும் அப்படி தான் இருக்கிறார். பெரியோர் தொடங்கி சிறியோர் வரைக்கும் அப்படியாக புறம்பாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை. 92 சங்கீதம் 13 வசனத்திலே இசங்கீதக்காரன் இன்னும் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கும் தேவனுடைய பிரகாரங்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் செழித்தோங்கியிருப்பார்கள். செழிப்பா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? செழிப்பா இருக்கணும்னா தேவனுடைய வசனத்திற்கு கேட்டீங்கன்னா, இன்று உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதமே, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம வேற ஒரு உபதேசத்துக்கு வேற ஒரு சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க சாபம் வரன்ற. பல பேர் சாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? செழிப்பாக இருப்பார்கள். 84 சங்கீதம் 10 வசனத்திலே 84 சங்கீதம் 10 வசனத்திலே 1000 நாளை பார்க்கிலும் எத்தனை நாள் பார்க்கலாம்? 1000 நாள். 3 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மூணு வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னே தெரிஞ்சில்ல. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆஹா, இந்த வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் 8 to 10 இந்த தொழுகைக்கு போகணும். நாங்கள் போய் வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எண்ணம் பலரிடத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்தார்? இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரம் சாக்கு போக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, யாரையும் நீ சொல்லி விட முடியாது, சொல்லவும் கூடாது. இரண்டாவதாக, வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2 13 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2 13 17 நாம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பார்க்க வேண்டும். இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே, எங்கங்க தேவ ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவங்க, அதை வாங்குறவங்க, அங்கே கடைக்கு போகிறவங்க, காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிற இடத்தையும் கண்டு, இப்போ என்ன எடுத்துக்கிட்டார் இயேசு? என்ன பண்ணார் இயேசு? இயேசு நம்முடைய பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஒவ்வொரு நாளும் நினைக்காம கயிறு எடுப்பாரா இல்லையா இயேசு? சொல்லுங்க, எடுப்பாரா எடுக்க மாட்டாரா இயேசு? புறா விற்கிறவர்களையும் நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை என்ன வீடாக்காதீங்க, என் வீட்டை என்ன வீடாக்காதீங்க, என் வீட்டை வியாபார வீடாக வைக்க வேண்டாம். தேவனுடைய ஆலயம் அவர் என்னவாக பார்க்கிறார் என்றால் பரிசுத்தமாய் பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? என்ன பார்க்கிறாரு? இன்னைக்கு நாம் யாராக இருக்கிறோம்?
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14-17 அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் மீது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்கணும். எப்படி வச்சிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப நீட்டாக பெருக்கி சுத்தம் பண்ணி, இதுவும் இல்லை, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் யாராக இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட என்ன செய்யாதீங்க, நீ பிணைக்கப்படாத, ஐக்கியம் வச்சிக்காத, உனக்கு எங்கே பங்கு இருக்கிறது அங்கே போய் மாட்டிக்காத. ஞாயிற்றுக்கிழமை சில நேரங்களில் இப்படி போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை நேரிடும். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்ன செய்யாதீர்கள். புறப்பட்டு எங்கே போகணும்? புறப்பட்டு எங்கே போகணும்? அசுத்தமானது என்ன செய்யக்கூடாது? தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, எப்பொழுது? அப்பொழுது தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திங்களாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7 அதில் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன வரணும்? தேவ பயம் வரணும். என்ன வரணும்? ஞாயிற்றுக்கிழமைனா என்ன வரணும்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், வேற சபை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த சபை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. பின் அவருக்கு யார் பேர் வைப்பார்? யார் பேர் வைப்பார்? அவருடைய பேரை தான் வைப்பார். அந்த இடத்திலே வந்தால்தான் வார வாரம் என்ன செய்ய முடியும்? நாம் இதில் பங்கு பெற வேண்டும். அந்த தெய்வ பயம் நமக்குள்ளாக பூரணப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்தமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். பாவம் செய்தவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டித்து உணர்த்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21:5-6 இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? முதலாவது நம்மை தெரிந்து கொண்டார், கழுதையை தெரிந்து கொள்கிறார். இரண்டாவது அவர் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அவர் பிரவேசித்தார் என்று நம்ம படிக்கிறோம். மூன்றாவதாக அவர் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். நான்காவதாக அவர் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 21:5-6 போதுமானது, தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே. சரி, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை முன்குறித்தவர், நாம் தேவனுடைய பிள்ளை, நம் நீதிமானாக, நம் விசுவாசியாக, சீஷனாக, சீஷியாக, பரிசுத்தவானாக, இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்கிற நாம் நிறைவேற்றினோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இயேசு நிறைவேற்றினார். என்ன செஞ்சார்? நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் நிறைவேற்றுகிறோமா? நிறைவேற்றிட்டோமா?
அந்த வசனத்திற்கு மெய்யாக நாம் கீழ்ப்படிந்தோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்தேயுவின் சுவிசேஷம் 26 அதிகாரம் 42 வசனம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26 அதிகாரம் 42 வசனத்திலே அவர் மறுபடியும் இரண்டாவது தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது. தன்னுடைய மரண தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் இயேசு என்ன செஞ்சார் என்றால் பிதாவினுடைய சித்தங்களை அவர் செய்து முடித்தார். பிதாவினுடைய விருப்பங்களை செய்து முடித்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28. எல்லாரும் வசனங்களை திருப்பி கொள்ளுங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து பாருங்க எல்லாம் முடிந்தது அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா எல்லாம் முடிந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது எதிர்காலத்தை எல்லாம் அறிந்து வந்தார். நீங்களும் நானும் எதுவும் அறியாமல் வாழ்வோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வாழ்க்கை ஒன்று வாழுது, ஏதோ இதோ இருக்கிற வரைக்கும் அப்படியே போகட்டும், இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அப்படியே பிரச்சனை இருக்கட்டும், கஷ்டம் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கட்டும், போராட்டம் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கட்டும், என்ன பண்ணது இது என் மேலே தலையில் விழுந்தது அப்படின்னு சொல்லி வாழ்கிறதல்ல. இயேசு கிறிஸ்துவைப் போல எதிர்காலத்தை நன்காக அறிந்தவர் வாழ்ந்தார். வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தார் நிறைவேறத்தக்கதாக. அந்த வார்த்தைக்கு முடிச்சிங்களா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவர் ஃபில்ஃபில் பண்ணிட்டார். அந்த கழுதையை குறித்த சொன்ன வசனத்தை கூட கழுதையை சகரியாவின் புத்தகத்தில் சொன்ன அந்த வசனத்தை கூட இயேசு என்ன செய்கிறாரு நிறைவேற்றுகிறார். என்ன செய்கிறாரு நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வசனங்களை நிறைவேற்றுகிறோமா? ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அவர் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் நிறைவேற்றுகிறோமா? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய வசனம் 36 வசனம் வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 36. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓகே, உயிரை கொடுக்க போறார். ஆஹா, வேத வாக்கியெல்லாம் நிறைவேற்றிட்டார். இறந்ததுக்கு அப்புறமும், நல்லா கவனிங்க, இறந்ததுக்கு அப்புறமும் அந்த வேத வசனம் நிறைவு செய்வதை நாம் பார்க்க முடியுமா? 36 வசனத்தில் அந்த எலும்பு பாருங்க, 36 வசனத்தில் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்முடைய மரணத்திற்கும் பிற்பாடு என் பிள்ளை தன்னுடைய மரிப்பதற்கு முந்தினாதாக நிறைவேற்றினாங்க, மரணத்துக்கு பிற்பாடு நம்முடைய ஜீவிய காலம் எவ்விதமாக இருக்க போகிறது என்பதை அதனுடைய அனைத்து வசனங்களையும் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைவேற்ற வேண்டும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் கடகடன ஒரு 2 காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம் வாசிங்க எடுத்தவங்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11-12. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை என்ன செய்வார் என்றால் மறுதளிப்பார். நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், நல்ல கவனிங்க, அவரோடு கூட யாரோடு கூட, வீட்டில் வரக்கூடிய பாடு அதல்ல, நீங்கள் அவரோடு கூட வரக்கூடிய பாடுகள் சகிப்தமானால் அவரோடு கூட நீங்கள் என்ன செய்வீர்கள், ஆளுகை செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவரை மறுதளித்தால் நாமும் அவர் என்ன செய்யும் என்றால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 பரலோகத்திலே என் பிதாவினுடைய சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி, யார் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவங்க தான் எங்கே போவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. யா காரணம், இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நீங்கள் இந்த பூமியிலே வாழ்றீங்கன்னு சொன்னால், உயிரோடு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் கிட்ட அவர் என்ன கொடுத்துருக்கிறார் என்றால், கிருபையை கொடுத்திருக்கிறார், தயவை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அவரோடு கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், ஆளுகை செய்ய போகிறீர்கள். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை யார் செய்யவில்லையோ, கீழே வேதம் என்ன சொல்கிறது பாருங்களேன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் நீ என்னதான் கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சொன்னாலும் பிரவேசிக்கிறதுல காரணம் அங்கே கீழே சொல்கிறார் பாருங்க, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இயேசு என்ன சொல்லுவார், அப்படி நான் ஒரு காலம் உங்களை அக்கிரம செய்யக்கார. என்ன செஞ்சாங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பிதாவினுடைய சித்தத்தை யார் செய்யவில்லையோ அவங்க எல்லாருமே அக்கிரமக்காரர் தான். இயேசு கிறிஸ்துனுடைய சட்ட திட்டங்களுக்கு யார் இன்னைக்கு வரைக்கும் சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் அக்கிரமக்காரர் தான். நீங்களும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்கிறது என்றால் அங்கே அப்படி தான் சொல்லுகிறது. நான் சொல்லலை, வேதாகம் சொல்லுகிறது. இயேசு அதை தான் நமக்கு சொன்னார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்றது மாத்திரமல்ல, பிதாவினுடைய அனைத்து காரியங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எபிரேயர் 5:8-9 வாசிக்கும் பொழுது, எத்தனை பாடுகள் இருந்தாலும் தன்னுடைய பாடுகள் கடைசி வரைக்கும் பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. மத்திய கடந்த சுவிசேஷம் 21:6. அடுத்து என்ன அவர் என்ன செய்தார், மத்திய கடந்த சுவிசேஷம் 21:6. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, இந்த வார்த்தையை இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றாவது காரியம், அவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். இரண்டாவது காரியமாக, அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். மூன்றாவது காரியமாக, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணம் வைத்திருக்கிறார். நான்காவதாக, தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் எல்லாம் இயேசு நிறைவேற்றுகிறார். நான்காவதாக, இயேசு கட்டளையிட்டபடியே செய்யணும். இயேசு எங்க கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரு, இயேசு கொடுத்ததான கட்டளையை மீறினால் என்ன நடக்கும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளை தன்னுடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு சொன்னார். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசத்தை உங்கள் வீட்டிலே கொண்டு வராமல் இருந்தால் அவனுக்கு என்ன செய்யாதீங்க, வாழ்த்ததிலே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவனுடைய துர்கிரிகளுக்கு நீங்கள் யாராயிடுவீங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ, எங்கெங்கெல்லாம் சுத்தினாங்களோ, என்னெல்லாம் செஞ்சாங்களோ அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ரத்தப்பழியெல்லாம், அவங்க ஒரு 100 வீடு போயிருக்கிறாங்க, 1000 வீடு போனாங்க, 500 வீடு போனாங்க, சத்தியத்தை சொல்லலை, சரி வர இந்த பிரமாணங்களை செய்து முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி வீட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சீஷர்களுக்கு இயேசு கட்டளை கொடுக்கிறார். சீஷர்களுக்கு இயேசு என்ன பண்ணார், கட்டளை கொடுத்தார். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து எதை அறிந்திருந்தார் நாமும் அவ்விதமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து அந்த தெய்வீக உணர்வோடு கூட அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இது யார் கொடுத்த கட்டளை, ஏன் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளைக்கு நமக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியணும், பிதா தானே நமக்கு முக்கியம். ஏன்னா பிதாவே இயேசுவே ஆவியானவரே தெரியாத இருக்கிற இடத்துல
ஏசப்பா ஏசு சாமி என்று சொல்லக்கூடிய கும்பல் மத்தியிலே துர் உபதேசத்தின் மத்தியிலே வேதங்களை புரட்டி பேசுகிற மத்தியிலே நாம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மரியா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:5 இந்த பூமியிலே இயேசுவை பெற்றெடுத்த அந்த அன்பின் மரியாள், கிருபை பெற்ற அந்த மரியாள், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மரியாள், அந்த அம்மா என்ன சொல்றாங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. சரி, மரியாள் அம்மா சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளையை சீஷர்கள் நிறைவேற்றுறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் அதை வாசிங்கள. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. பார்த்தீங்களா அந்த வார்த்தையை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவாக இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:1-5 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:1-5 ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்றது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்திலே மோசேயை உயர்வாய் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த மூணு பேரும் அங்கே போய் பார்க்கும் பொழுது, ஆஹா, அந்த மோசேயும் எலியாவும் யாரோடு கூட இப்போ பேசுகிறாங்க, இயேசுவோடு கூட பேசுகிறாங்க. இயேசு அங்கே என்னவானார், அந்த மறுரூப மலையிலே மறுரூபமானார். என்ன சொன்ன என்ன அங்கே வார்த்தை வந்தது, 4 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே செஞ்சிடலாம், இங்கேயே உட்காந்தலாம். மோசை இருக்கிறாரே, அவரை நாங்கள் அப்படி அவருக்கு ஒரு கூடாரம் போட்டு அவரை நாங்கள் வணங்கிக்கிறோம். எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், தீர்க்கதரிசியில் ரொம்ப முதன்மையானவராச்சே அவரை நாங்கள் வணிக்கிறோம். உண்மையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், நீ இவர் இல்லைனா அவர், அவர் இல்லைனா இவர், அப்படிலாம் இல்லை. இப்படியெல்லாம் அந்த மனசில் அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கும். இப்போ மேலேருந்து ஒரு சத்தம் வருது, என்ன சத்தம் வருது தெரியுமா, அவன் பேசுகையில் இது ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலே நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். யாருக்கு செவி கொடுக்கணுமா, யாருக்கு செவி கொடுக்கணுமா? அதனால தான் நியாய பிரமாணத்தின்படி நம்ம எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை. மோசையை காட்டிலும் எலியாவை காட்டிலும் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. மரியாள் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நியாய பிரமாணத்தில் இல்லைங்க, அங்கே நியாய பிரமாணத்தில் சொல்லிச்சில தான் கொஞ்சம் கை தட்டிக்கிட்டேன், கொஞ்சம் மியூசிக் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் டான்ஸ் ஆடினேன், கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் குதிச்சேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுங்கள், அவ்வளோதான் வார்த்தையே. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க, ஜெபத்திற்குள்ளாக நாம் தரித்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:11 வாசிக்கும் பொழுது, அதான் விஷயமே. இன்னைக்கு இயேசுவை நீங்கள் எத்தனை பேர் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. பைபிளை படிக்கிற நீங்கள் அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு செய்தியை கேட்டு எல்லாத்தையும் அதை ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். வரும்பொழுது எப்படி வரணும், தாகமாக வரணும், அந்த வசனத்தோடு கூட வரணும். இன்றைக்கி எனக்கு வார்த்தையை கிடைக்கணும், அந்த வார்த்தையை சோதித்து பார்க்கணும், இவர் சொல்கிறது பைபிளோடு கூட ஒப்பிட்டு இருக்கிறதா, அதை நீங்கள் பார்த்து அதன்படியாகவே செய்யணும். வெளியே போய் கேட்டிங்கன்னா அவ்வளோதான்,
அந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லி அப்படியே வெளியே ரவுண்டு அடிச்சுட்டு நான் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு மூடி மஸ்தான் வேலையெல்லாம் காட்டிட்டு வந்துடும். இந்த ஊராருக்கு எந்த ஊரார் அந்த எருசலேம் அந்த கிராமத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னாரே அந்த கிராமத்துக்கு போன தன்னுடைய சீடர்களை அனுப்பி வச்சாரே அங்க கழுதை இருக்கும் கழுதை குட்டி இருக்கும் அது ஆண்டவருக்கு சொந்தம்னு சொன்னாரே அந்த ஊரார் இயேசுவை என்னன்னு நினைச்சிருக்கிறாங்கன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு யாருங்க? தீர்க்கதரிசி. தேவ ஞானம் இல்லைன்னு சொன்னா இயேசு உங்களுக்கு அப்பா தான். தேவ ஞானம் இல்லைன்னு சொன்னா அநேக வசனத்தை தெரியாத ஊழியக்காரன் பெரிய பெரிய ஊழியக்காரன் சொன்னாங்களே வேதம் சொல்லுகிறது யாத்திராகமத்திலே தீமை செய்ய திரளான ஜனங்களை பின்பற்றாதிருப்பாயாக. நிறைய அப்போ அங்கே அவ்வளோ பேர் கூடுறாங்களா அவங்களுக்கு தெரியாதுதா அவர் அவ்வளோ சொல்கிறாங்க தெரியாதா தீமை ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம சொற்ப நபர்கள் தான் கொஞ்ச பேர் தான் ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்திற்குள்ளாக வைராக்கியத்தோடு கூட நிற்க வேண்டும். நீங்கள் இயேசுவை யார் என்று பார்க்கிறீர்கள்? அங்கு சீஷர்கள் இயேசுவை யார் என்று பார்த்தார்கள் என்றால் தேவனுடைய குமாரன் என்று பார்த்தார்கள். யார் என்று பார்த்தார்கள்? தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நீங்களும் நானும் யாருடைய இயேசுவை நாம் யார் என்று பார்க்கிறோம்? தேவ ஞானம் இல்லாததுனால தான் நம் இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்க்கிறோமா என்று நம் என்ன விருப்பம். அந்த அதனால தான் அந்த ஊரார் அந்த குணங்கள் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் பார்த்து என்ன தீர்க்கதரிசி எதில் வருவார்? தீர்க்கதரிசி எதில் வருவார்? கழுதில வருவார். இப்போ தீர்க்கதரிசி எதில் வரணும்? எதில் வரணும்? கழுதை எதற்காக தெரிந்து கொண்டாரு? அது அற்பமானது. நம்மை என்ன செய்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:25 பாலகராகிய நமக்கு அதை என்ன செய்திருக்கிறார் என்றால் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாஸ்டரை பார்க்கலாம், ஒரு ரெவரண்ட்டை பார்க்கலாம், ஒரு போப்பை பார்க்கலாம், ஒரு ஃபாதரை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் தேவனுடைய ஜனமாக கிறிஸ்தவர்களாக பார்க்க முடியும் என்பது சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல இருந்து தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். குழந்தைகளைப் போல உங்களை தாழ்த்தவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாகவே நீங்களும் சரி நானும் சரி சுதந்திரிக்க முடியவே முடியாது. நீங்களும் நானும் குழந்தைகளைப் போல தாழ்த்தணும். யாரை போல தாழ்த்தணும்? குழந்தைகளைப் போல தாழ்த்தணும். அந்த கிராமத்தினுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்து வாழ்ந்தார். நீங்களும் நானும் அறிந்து வாழ வேண்டும். இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்தார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன வசனங்களால் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்ததை சீஷர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் தீர்க்க தரிசி என்று தேவ ஞானம் இல்லாதவர்கள் புரிந்து கொண்டார்கள். பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று. அவர் நமக்கு இரட்சகர், அவர் நமக்கு மீட்பர், அவரே நமக்கு எல்லாம். அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்து கொடுத்ததான பிரதானமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோமாக. ஒரு பாடலை ஒன்று பாடி அன்புக்குரிய ஊழியர் எடுத்து அவர்கள் நமக்கு ஜெப செய்வாராக. நாம் யாவரும் எழுதி நிற்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்ன
தை செய்தேட் தகப்பனவர் சொன்னதை செய்தேட் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவே இறுதி வரை யாக்கோபின் தேவன் என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்க என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவே இறுதி வரை யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன்